எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு பொரிச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறேன்னு சொல்லப் போறேன். அதுக்கு நான் வந்து கட்லா எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். தக்காளி பேஸ்ட், தேங்காய் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் புளி, அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எப்படி செய்யறேன்னு பாக்கலாங்க. இப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம மீன் இருக்குல்ல, மீன்ல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுல என்ன பண்ணிக்கலாம், இப்ப நம்மளுக்கு கொஞ்சமா தேவையான அளவு இப்ப இதுல போட்டுக்கலாம். இதுல உப்பு பிடிக்கிறதுக்காக போட்டு, நம்ம சாம்பார் தூள் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமா இருக்கும், நான் கம்மியா போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சமா மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவோங்க. அதே மாதிரி கொஞ்சமா மிளகாய் தூள், காரத்துக்கு அப்படி போட்டுக்கோங்க. அப்புறமா சீரகத்தூள், எண்ணெய், கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இது கலக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப இது நான் கலக்கி வச்சாச்சு, இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு என்ன தாளிப்பு போடலாம்னு பாக்கலாங்க. இப்ப நம்ம வடச்சட்டியில நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். மீன் குழம்பு நல்லெண்ணெயில ஊத்துறாங்க, செஞ்சாதான் நல்லா இருக்கும். கொஞ்சமா கடுகு, தாளிப்பயிட்ட கடுகு போட்டலாம். இது பொரியட்டும். இப்ப நம்ம கடுகு நல்லா வெந்துருச்சு, பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமா வெந்தயம், வெந்தயம் போட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஆனியன் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். அதுல இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போட்டு, பச்சை வாசம் போனதே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம வெங்காயம் பச்சை வாசம் போயிருச்சுங்க. இப்ப நம்ம தக்காளி இருக்குல்ல, அரைச்சு வச்ச தக்காளி, நான் ஒரு தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். இது இதுவும் பச்சை வாசம் போட்டும் நல்லா. இப்ப இதுல நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மீன்லயும் உப்பு போட்டிருக்கோம். உப்பு நம்ம அதுல என்னென்ன ஐட்டம் போட்டோமோ அதே தான் போட போறோம். கொஞ்சமா சாம்பார் தூள், கொஞ்சமா மல்லித்தூள், தண்ணி கொதி வரக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளப்பெல்லாம் இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கல புளி, அதே இதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வரட்டும். நான் என்ன பண்ணிருக்கேன், பக்கத்தாடியே மீன் இருக்குல்ல, மீனையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சு குழம்பு, இதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கல மீனை அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் நல்லா இதாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சுண்டுட்டு சுண்டுடாதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு ஆஃப் பண்ணால் அவ்வளோதான். இதை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறவங்களே, அது வரைக்கும் பை, சி யூ, டேக் கேர்.